हेलो सब्सक्राइबर्स वेलकम बैक टू माय चैनल नम्ब इनकी तक्काली तोक्कु रेसिपी एप्पडी पण्रदुन्रद पाक्क पोरोम इदु वंदु स्टोर पण्णि वच्चुक्कलाम इदु तोक्कु सो इदु एप्पडी पण्रदुन्रद ना सोल्रेन ओरु कडायिल वेंदयम जीरकम कडुगु போட்டு லைட்டாக வந்து சூடு பண்ணணும் நல்லா பொரியணும் கருகிடக்கூடாது எல்லாமே வந்து நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும் ஸோ பார்த்து போட்டுக்கோங்க ஸோ இது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் ஒரு தட்டில் போட்டு ஆற வைக்கிறேன் ஆற வச்சுட்டு நல்லா பொடி பண்ணிடுங்க அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் தக்காளி உங்களுக்கு எவ்வளோ குவாண்டிட்டி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சீக்கிரமாக வேகிறதுக்காக நீங்கள் நாளாக கூட போட்டுக்கலாம் தக்காளியை வேக வைக்கணும் இந்த குழைய தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் தக்காளி ஸோ கொஞ்சம் லைட்டாக மூடி போட்டு நான் வந்து வேக வச்சுட்டேன் இது ஓரளவுக்கு வந்து குழஞ்சிருச்சு இப்போது நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் இது வந்து மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கணும் இது வதங்கிருச்சு இப்போது புளி தண்ணி ஊற்ற போகிறோம் நம்ம லைட்டாக ஊற்றணும் ரொம்ப ஊற்றக்கூடாது புளிப்பு ஜாஸ்தி ஆயிரும் லைட்டாக ஊற்றினா போதும் புளி தண்ணி போட்டு கொஞ்ச நேரம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடுகு ஜீரகம் வெந்தயம் அந்த பவுடரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதை நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் 2-3 வீக்ஸ்க்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது கூட இதை செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து நல்ல சைட் டிஷ் சப்பாத்தி இட்லி தோசை பூரி இதுக்கெலாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ நம்மளோட தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ரசம் கர்ட் ரைஸ்க்கெலாம் இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 2-3 வீக்ஸ் தாராளமாக வரும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்